மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆனை வாசிக்க தெரியாதவர்கள் எளிமையான முறையில் குர்ஆனை வாசிப்பதற்கான இந்த பாடத்தை நம்ம தொடர்ச்சியாக வழங்கி வருகிறோம். அதில் ஒரு 95% சட்டங்களை நம்ம பார்த்து விட்டோம். இன்னும் ஓரிரு சட்டங்கள் தான் இருக்கிறது. அதில் முக்கியமான சட்டம் என்னென்னு கேட்டால், அரபு மொழியில் ஒரு சொல்ல வாசிக்கிறோம்னு வைங்க, ஒரு வாக்கியத்தை சொல்கிறோம். ஒரு வாக்கியத்தை சொன்னோம் என்றால் எந்த இடத்துலையாவது நம்ம நிப்பாட்டுவோம், மூச்சு இருந்தால் தானே வாசி பேச முடியும். அன்புள்ள சகோதரர்களே, போம் இப்படியே ஒரு 25 சொல் இருந்துச்சுன்னு வைங்க, 25 ஒரு மூச்சில் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. உதாரணமாக லாயிலாக நல்லா களிமா இருக்குது, தமிழில் சொல்கிறோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இந்த அளவுக்கு சொல்லிடலாம். அதில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் சேர்த்து சொல்கிறதா இருந்தால் உங்களுக்கு மூச்சு விட்டு ஆகணும், மூச்சு விடாமல் உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ அரபியில் வந்து எந்த இடத்துல மூச்சு விட்டு நிப்பாட்டுறீங்களோ அந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த எழுத்துக்கு வந்து கடைசி எழுத்துக்கு எந்த குறியீடு இருந்தாலும் சரி, அதை சுக்கூனாக தான் வாசிக்கணும். அதை வந்து என்ன செய்யணும், சுக்கூனாக வாசிக்கணும். இது உங்களுக்கு புரியலைன்னு சொன்னால் இந்த உதாரணம் கேட்டால் உங்களுக்கு விளங்கிடும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து அல்ஹம்து சூரா எல்லோரும் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கள, அந்த அல்ஹம்து சூராவை பின்னாடி போடுறோம். அல்ஹம்தை பாருங்க, இந்த அல்ஹம்து சூராவில் அதை வந்து வாசிக்கிற முறை இதுலேருந்து அந்த சட்டத்தை நீ விளக்கிக்கலாம் ஈஸியாக. ஃபஸ்ட்டு வந்து அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிறங்க. அந்த பிஸ்மில வந்து பேக்கு என்ன இருக்குது, கீழே கோடு இருக்குது பி, சீனுக்கு என்ன இருக்குது, இஸ் சுக்குன் இருக்குது பிஸ், அப்புறம் மீம் இருக்குது பிஸ்மி, பிஸ்மின்னு படிச்சிட்டிங்கல்ல, இந்த பிஸ்மின்னு படிக்கும்போது அதோடைய மூச்சை நிப்பாட்டிடுறீங்க, பிஸ்மின்னு பிஸ்மின்னு நிப்பாட்டக்கூடாது. இந்த பிஸ்மின்னு எப்போ படிக்கணும்னு கேட்டால், இந்த மீயை கொண்டு போய் அடுத்த சொல்லலை ஒட்டுனீங்கன்றா தான் பிஸ்மி, அப்படி இல்லைன்னு சொன்னால் பிஸ்மு பிஸ்ம இம்மு தான் அது. பிஸ்மி என்பதோட மூச்சை விட்டீங்கன்னு வைங்க, அதை பிஸ்மின்னு சொல்லக்கூடாது, பிஸ்முன்னு இம்மு தான் முடிக்கணும். இப்போ பிஸ்மி இருக்குல்ல, அந்த மீமுக்கு அப்புறம் லாம் இருக்குது, லாமில் வந்து ரெட்டை குறியீடு இருக்குது, அழுத்தி இருக்குது, நிற்கக்கூடிய அழிப்பு போட்டிருக்காங்க. அப்போ இல்லைன்னா லாவண்ணா பிஸ்மில்லா, பிஸ்மில்லான்ட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹா இருக்குது கீழே கோடு பிஸ்மில்லாஹி, இந்த பிஸ்மில்லாஹியோட நிப்பாட்டுறீங்க, நிப்பாட்டினா பிஸ்மில்லாஹின்னு சொல்லக்கூடாது, பிஸ்மில்லா இஹில் தான் முட்டாடும், அதில் இருக்கிறது பிஸ்மில்லாஹி. ஆனால் நீங்கள் பிஸ்மில்லா மட்டும் ஒரு இடத்துல சொல்கிறீங்க, ஒரு பிஸ்மில்லாங்கிறத மட்டும் சொல்ல போகிறீங்க, ரஹ்மான் ரஹீம்லாம் சொல்லலை, இதை மட்டும் சொல்கிறதா இருந்தால் என்னென்னு சொல்லுவீங்க, பிஸ்மில்லாஹி அப்படி சொல்லக்கூடாது, லாஹிங்கிறத அதை இகன்னா வாக்கி விட்டுறணும், பிஸ்மில்லா அப்படி தான் நிப்பாட்டணும். சரி, அப்படி நிப்பாட்டில் சேர்க்க போகிறீங்க, அப்போ பிஸ்மில்லாஹி அந்த ஹீ வந்து உசுர் வந்துடும். பிஸ்மில்லாஹ் என்று நிப்பாட்டினீங்கன்னு சொன்னால் அதில் பிஸ்மில்லா லாஹின் இருந்தாலும் இகன் தான் சொல்லணும், பிஸ்மில்லாஹு என்று இருந்தாலும் பிஸ்மில்லாஹு தான், பிஸ்மில்லாஹ என்று இருந்தாலும் என்னது பிஸ்மில்லாஹ் இஹு தான் படிக்கணும். அது ஹா இருந்தாலும் ஹூ இருந்தாலும் ஹீ இருந்தாலும் அது வந்து இஹன்னாவாக தான் படிக்கணும். அந்த பிஸ்மில்லாஹியோட அடுத்து சேர்த்திங்கன்னா என்னவாயிரும், இப்போ சேருங்க பிஸ்மில்லாஹி ஆச்சா, அந்த ஹீக்கு அப்புறம் என்ன இருக்குது, அலிஃப் இருக்குது, அது லாம் இருக்குது, அதுக்கு எந்த குறியீடும் போடலை, குறியீடு போடாட்டி விட்டுருன்னு சொல்லிட்டோம்ல, அதை விட்டுருங்க. அடுத்து என்ன இருக்குது, ரா இருக்குது, ராவில் ஹீ ஹீக்கு அப்புறம் ரா இருக்குது ஹீர, அந்த ராவில் ரெட்டை குறியீடு வேறு இருக்குது, அழுத்த குறியீடு இருக்கிறது, அப்போ ஹிர்ர ஹிரங்கிறத ஹிர்ர, அப்போ ஹிர்ராவுக்கு அப்புறம் என்ன செய்கிறோம், அது ஹா இருக்குது, அதுக்கு இஹன்னா இருக்குது சுக்குன் இருக்குது ஹிர்ர, அப்புறம் மீம் இருக்கிறது, மீமுக்கு மேலே அந்த நிற்கிற அழிப்பு இருக்கிறது மாவண்ணா ரஹ்மா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா, அப்புறம் நீ இருக்குது, மூணு கிலோ கோடு இருக்குது பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நீ அப்படின்னு இருக்குது. சரி, இது வரைக்கும் நீ வார்த்தையை முடிச்சிட்டீங்க, பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நீன்னு சொல்லக்கூடாது, பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் மா நீன்ற அதோடு முடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும், பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் அப்படின்னு முடிச்சிடணும். இல்லை இல்லை, நாங்கள் இன்னொரு சொல்லையும் சேர்த்து படிக்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா அந்த இன்னு படிக்காமல் நீ உள்ளபடி படிக்கணும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நீ வந்துருச்சா, அந்த நீக்கு அப்புறம் என்ன இருக்குது, அலிஃப் இருக்குது, அப்புறம் லாம் இருக்கிறது, அந்த லாமில் எந்த ஒரு குறியீடும் போடலை, ராவில் தான் போட்டிருக்கு, சத்து போட்டிருக்குது,
அழுத்த குறியீடு போட்டிருக்குது. அப்ப நிர்ர நீக்கப்புறம் நிர்ர பிஸ்மில்லாஹிர் ரஹ்மா நிர்ர, அதுக்கப்புறம் ஹாங்கிறது இருக்குது, ஹாக்கு கீழே வந்து கோடு போட்டிருக்கேன், ஹி ஏ வேறு இருக்குது, சுக்குன்று இருக்கிறது, அந்த ஹீயை வந்து நீட்டணும், ஹி ரஹி. அப்புறம் மீம் இருக்குது, மீம் கீழே கோடு இருக்கு, ரஹி மீ. நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமின்னு எப்போ சொல்லிடுறீங்களா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று தான் சொல்லுவீங்களே தவிர பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமி ஹீமி தான் இருக்குது. நீங்கள் அது வரைக்கும் படிச்சிட்டீங்கன்னு சொன்னால், மூச்சு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹீமின்னு இருக்கும், இம்மலை தான் முடிக்கணும். எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி, மீம் இருந்தால் இம்மலை முடிங்க, நூன் இருந்தால் இன்னில் முடிங்க, லாம் இருந்தால் இல்லில் முடிங்க. எந்த எழுத்து கடைசியாக இருக்கிறதோ அந்த எழுத்தில் அகர உகர இகர குறியீடு இருந்தால் அதை கண்டுகொள்ளாமல் அதை முடிக்கும் பொழுது எதில் முடிக்கணும்னு கேட்டால் சுக்கூனில் முடிக்கணும், இம்முல முடிக்கணும். அப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் பிஸ்மில் பிஸ்மியோடு முடிச்சிங்கன்னா பிஸ்மி, பிஸ்மில்லாஹோடு முடிச்சிங்கன்னா பிஸ்மில்லா. இல்லை இன்னும் கொஞ்சம் நான் பாசிப்பேன், ரஹ்மானின் சேர்த்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹ்மானின் அங்கே இருக்கும், ரஹ்மானின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, அதோடு முடித்தா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். இல்லை இல்லை இன்னொரு சொல்லி நான் சேர்த்து படிப்பேன், சேர்த்து படிங்க, நிர் ரஹீமி மீன்னு சொல்லக்கூடாது, அதோடு முடிச்சிட்டீங்கல்ல அந்த சொல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லாரும் ஹீம் தான் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்க, பிஸ்மில்லா சொல்ல சொன்னால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு படிக்கிறீங்க, ஹீம்னு இம்மா இருக்குதுங்க, ஹீமின்னு இருக்குது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமி, அதில் வந்து கீழே கோடு போட்டிருக்காங்க. ஆனால் அதோடு நீங்கள் முடிச்சிங்கன்னு சொன்னால் அதை என்னென்னு படிக்கணும், சுக்கூனில் படிக்க வேண்டும். இதுதான் குர்ஆன் வாசிக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை பிஸ்மில்லா விட்டுருங்க. அடுத்து அல்ஹம்து, அடுத்து என்ன செய்யுது, அல்ஹம்து. அல்ஹம்துல என்ன இருக்குது, முதல் அலிஃப் இருக்குதா, ஆனா. அடுத்து லாம் இருக்குதா, அலிஃபு மாதிரி இருக்குது, அது லாமு தான், லாம் இருக்குதா, அந்த லாமுக்கு என்ன இருக்குது, சுக்குன் இருக்குது, இல்லைன்னா அல். அதுக்கப்புறம் ஹா இருக்குது, ஹே இருக்குது, மேலே கோடு, அல் ஹ. அப்புறம் மீம் இருக்குது, சுக்குன் இருக்குது, அல் ஹம். அப்புறம் தால் இருக்குது, அல் ஹம்து, தாலுக்கு உஹரம் இருக்கிறது, ஆ இல் ஹ இம் து அல் ஹம்து. இந்த அல் ஹம்துங்கிறது வாசிக்கிற முறை. இந்த அல் ஹம்துவை மட்டும் கொஞ்சம் சொல்கிறீங்க, அல் ஹம்து மட்டும் ஒருத்தர் சொல்கிறீங்க, அடுத்த வார்த்தையெல்லாம் நீங்கள் வாசிக்கலை, அல் ஹம்துன்னு சொல்லக்கூடாது, அல் ஹம்து அல் ஹம்து இதில் தான் முடிக்கணும், அல் ஹம்து. இல்லை இல்லை நான் அடுத்து சேர்த்து வாசிக்க போகிறேன் அப்படி வாசிங்கன்னு சொன்னால் அல்ஹம்து. அப்புறம் லாம் இருக்குதா, கீழே கோடு, லீனா, லீ. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு லாம் இருக்குதா, அதில் ரெட்டை அழுத்த குறியீடு இருக்குதா, லில்லை. அந்த அழிப்பு நிற்கிற அழிப்பு போட்டிருக்காங்களா, லில்லா. அப்புறம் ஹா இருக்குதா, கீழே கோடு இருக்கா, லில்லாஹி அல்ஹம்து லில்லாஹி. மூச்சை விடாமல் படிக்கிறோம், அல்ஹம்து லில்லாஹி. அதோடு நிப்பாட்டிட்டீங்க, இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க, அல்ஹம்து லில்லாஹின்னு சொல்லுவீங்க, அல்ஹம்து லில்லா. ஆனால் லில்லாஹன்னு அங்கே இருக்காது, லில்லாஹின்னு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதோடு முடிச்சு அதோட சொல்ல முடிச்சிட்டீங்க, அடுத்து வேறு சொல்ல ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தொழுகைக்கு பின்னாடி என்ன செய்கிறோம், 33 தடவை சுபஹான் அல்லாஹின்னு இருக்கும், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்து லில்லாஹின்னு இருக்கும், அல்ஹம்து லில்லாஹ், அல்லாஹ் அக்பரூன் இருக்கும், அல்லாஹ் அக்பர், அக்பரூன் இருந்தால் அக்பர், லில்லாஹின் இருந்தால் இல்லாஹ். இப்படி தான் என்ன செய்யணும், லா இலாஹ இல்லல்லாஹூன்னு தான் இருக்கும், ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹூ என்று இருக்கும். ஆனால் அதோடு முடிச்சிட்டிங்க என்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் இஹ்னாவோட முடிப்பீங்க, ஆனால் இருக்கிறது இஹ்னா இருக்காது, ஹூனா தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா, இப்போ அல்ஹம்து இருக்குல்ல, அல்ஹம்தோட அல்ஹம்து மட்டும் தனியாக சொன்னீங்கன்னா அல்ஹம்துன்னு சொல்லக்கூடாது. உதாரணமாக ஹாலிது, ஹாலிதுன்னு ஒரு ஆளுக்கு பேர், ஹாலிதுன்னு சொல்லக்கூடாது, ஹாலித், அது தூணாக தான் அங்கே இருக்கு, நீங்கள் எப்படி சொல்லணும், ஹாலித் என்று சொல்லணும். அப்போ வந்து முகமது, முகமதுன்னு ஒரு பேர் இருக்கும், தூணில் சொல்லக்கூடாது, அது மட்டும் தானே சொல்ல போகிறீங்க, பேரை சொன்னால் அது வாக்கியமாக சொல்ல போகிறீங்க, பேர் மட்டும் சொல்ல போகிறீங்க, உன் பேர் என்ன, முகமத், முகமதுன்னு இருக்கும், தூ சொல்ல மாட்டோம், முகமத் அப்படி தான் சொல்லணும். இதே மாதிரி தான் எல்லா சொற்களும் அரபியில் வாசிக்கிற முறை என்னன்னு கேட்டால், எந்த ஒரு சொல்ல வாசித்தாலும் கண்டினியூவாக தொடர்ந்துக்கிட்டு போய் போய்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் இருக்கிற குறியீடுகளை எல்லாம் வாசிக்கிட்டு போகணும். அதோட ஒரு இடத்த நிப்பாட்டிங்கன்னு சொன்னால்
எந்த இடத்துல நிப்பாட்டுறீங்களோ அந்த கடைசி எழுத்துல உள்ள குறியீட்டை வந்து கவனிக்காமல் சுக்கூனா மாத்திக்கிற வேண்டும். எழுத்துல மாத்தி விட்டுறக்கூடாது, வாயினால உச்சரிக்கமே மாத்திடணும். இப்ப அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி எப்போ அல்ஹம்துலில்லாஹின்னு படிக்கணும், இந்த ரபில் ஆலமீன் சேர்த்தாதான் அப்படி படிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ்னு ஒருத்தர் சொல்றான், லில்லாஹின்னு படிக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹி வாசிட்டு அல்ஹம்துலில்லாஹ் லில்லாஹ்ன்றீர்களை தான் முடிக்கணும். ஆனால் நம்ம எப்படி அந்த ஒரு ஒரு ஆயத்தை மொத்தமாக தானே வாசிக்க போகிறோம், ஒரே மூச்சில் வாசிக்க போகிறோமா? அல்ஹம்துலில்லாஹி அப்புறம் ராவுக்கு வாங்க, ரே இருக்குதா மேலே கூட்டு இருக்குதா ராணா, அப்புறம் பா இருக்குதா கீழே கூட்டு இருக்கா ரபி, அந்த பாவில் அழுத்த குறியீடு வச்சுருக்குதா ரப்பி. அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பின்னு படிக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பி அதோட மூச்சு விட்டுட்டீங்க. இப்போ எப்படி படிக்கணும், அல்ஹம்துலில்லாஹி ரப் ரப்பிங்கிறத இப்படி தான் முடிச்சிடணும். ரப் இல்லை நான் இன்னும் சேர்த்து படிக்க போகிறேன், சேர்த்து படிக்கிறீங்களா ரப்பின்னு வச்சுக்கிறேங்க. அல்ஹம்து அல்ஹம்துடைய துவையும் சொல்லுங்கள், லில்லாஹியில் உள்ள ஹீயையும் சொல்லுங்கள், ரப்பியில் உள்ள பியையும் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பி. சரி அப்படி கண்டினியூ பண்ணுங்கள். ரப்பிக்கு அப்புறம் என்ன இருக்குது, அலிஃப் இருக்குது விட்டுருங்க ஒன்றும் போடலை, அப்புறம் லாம் இருக்குது சுக்குன் இருக்குதா ரப்பில், அப்புறம் ஐன் இருக்குது மேலே கோடு இருக்குது ஆனா ரப்பில் ஆன் இருக்கா, அந்த ஆவை நீட்டி விட்டுருக்குறாங்க அலிஃபு போட்டு ரப்பில் ஆ, அப்புறம் லாம் இருக்குது, லாம் அலிஃபு மாதிரி தெரியும் அது லாமு தான், அது என்ன சேர்த்துட்டோம்ல அது அடுத்து லாம் இருக்குது, லாமுக்கு மேலே கோடு ஆல, அதுக்கப்புறம் மீம் இருக்குது கீழே கோடு ஆலமி, அப்புறம் ஒரு ஏ போட்டிருக்காங்க சுக்குன் போட்டிருக்காங்க, இது ரெண்டையும் சேர்த்து நீட்டி விடணும் ஆலமி. அதுக்கப்புறம் நூன் இருக்குது, நூனுக்கு என்ன இருக்குது மேல் கோடு ஆல மீன, அப்படியே சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஆலமீனன்ட்டு அங்கே எழுதியிருக்கும், ஆலமீனன்னு படிக்கக்கூடாது. எங்கனை மூச்சு விடுறீங்களோ அந்த இடத்துல எங்கனை முடிக்கிறீங்களோ, ஒரு வாக்கியத்தை வந்து ஒருத்தன் ஒன்றரை மணி நேரம் பேசுவான், ஒன்றரை மணத்துக்கு பேசுவான், ஒருத்தனுக்கு மூணு சொல்லோட வார்த்தை வரும், அடுத்த மூச்சு விட்டு அடுத்து எடுக்க வேண்டி வரும், அவன் எங்கெங்கே நிப்பாட்டுறானோ அந்த இடத்துல வந்து ஆனா ஈனா ஊனான்னு ஏதாவது குறியீடு இருக்கும்ல, அந்த குறியீடு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குறியீடை காலி பண்ணிவிட்டு அதை சுக்கூனில் கொண்டு போய் என்ன செய்யணும், நிறுத்திடணும். இப்போ அல்ஹம்துலில்லாஹோட நிப்பாட்டினீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹின்னு சொல்லக்கூடாது, அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டோன்னா அல்ஹம்துலில்லாஹின்ற சொல்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அப்படி தான் சொல்லுவோம். சுபஹானுல்லாஹி சுபஹானுல்லாஹின்ற தஸ்பீ செய்கிறோம், சுபஹானல்லாஹ் அது சுபஹானல்லாஹி தான், அது அந்த சொல்லுடைய அசல் என்னென்று கேட்டால் என்னென்று போட்டிருக்கும்னு கேட்டால் சுபஹானல்லாஹி என்று தான் இருக்கும். அதோட நீங்கள் கண்டினியூ பண்ணால் சுபஹானல்லாஹி, உதாரணமாக சுபஹானல்லாஹி அல்ஹம்துலில்லாஹின்ற கண்டினியூவாக படிக்கணுன்னு வைங்க, அப்போ சுபஹானல்லாஹி தான் அல்ஹம்துலில்லாஹி தான், நீங்கள் அதை மட்டுமே சொல்ல போகிறீங்க, திருப்பி திருப்பி 100 தடவை என்ன செய்கிறீங்க அல்லாஹு அக்பரு என்று இருக்கும். அல்லாஹு அக்பருன்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணே அல்லாஹு அக்பர், ஏன் வாங்கலாம் எப்படி சொல்கிறாங்க அல்லாஹு அக்பரு அல்லாஹு அக்பர் தப்பாக சொல்கிறாங்கண்ணா பாங்கு, அது அல்லாஹு அக்பர் மொத்தமாக சேர்த்து சொன்னாங்கன்னா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லணும், அதை மூச்சு நிப்பா அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படி சொன்னா தான் அது ரெண்டுலையும் சுக்கூனில் நிப்பாட்டணும். சேர்த்து படிச்சிங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அப்படி தான் சொன்னோம், அல்லாஹ் அக்பர் ரூ தானே இருக்குது, எங்கனக்குள்ளே நிப்பாட்டுறீங்களோ அந்த இடத்துல தான் என்ன செய்யணும், அந்த சுக்கூனை கொடுக்க வேண்டும். அல்ஹ ரபில் ஆலமீனாச்சா. அடுத்து என்னன்னு கேட்டால் அர் ரஹ்மான் இர் ரஹீம் இருக்குது, அடுத்து என்ன இருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு அலிஃபு இருக்குது, அலிஃபுக்கு ஒன்றும் போடலை, அதுக்கடுத்து லாமு இருக்கிறது, லாமுக்கு ஒன்றும் போடலை, அப்புறம் ரா இருக்குது, ராவுக்கு வந்து மேலே ராணா போட்டிருக்காங்க, சத்து அழுத்த குறியீடு வரை போட்டிருக்காங்க, இர் ரெண்டு ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காது, அந்த மாதிரி இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டால் வாசிக்க இயலாததுனால ஒரு அழிவை சேர்க்கணும், அங்கே இருக்காது, நம்ம ஆணாவை சேர்த்துக்கணும், இர் ரெண்டா ராணா தான் இருக்கு, இர்ரெண்ணாவோட ஒரு எழுத்து வராதுல, இர்ரண்ணாவை கொண்டு ஒரு சொல் ஆரம்பிக்குமா, இர்ரண்ணா இம்மண்ணா இப்பண்ணாவில் ஒரு சொல் ஆரம்பிக்காது, ராணா ரீனா ரூணாவில் தான் ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது இர்ரண்ணா ராணான்னு வருதில்ல, அப்படி படிக்க இயலாது. அப்போ அலிஃப் கற்பனையில் வச்சுக்கணும், ஆ போட்டுட்டு அர்ற அப்படி படிக்கிறோம், அந்த அர்றங்கிறதுக்கு அப்புறம் என்ன இருக்குது, ஹே இருக்குது சுக்குன் இருக்குது இஹண்ணா அர்ரஹ, அப்புறம் மீம் இருக்கிறது, மீமில் வந்து செங்குத்தாக அந்த அலிஃபு இருக்குது மாவண்ணா அர் ரஹ்மா, அப்புறம் நீ அர் ரஹ்மானி
இந்த அர்ரஹ்மான் என்பதோட நிப்பாட்டிங்கன்னு வைங்க, அர்ரஹ்மான். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாகிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 044-421-8-0020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற, RK ஹலால் ஜுவல் கேஷ், வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ், 9441-41301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள், தொண்டி தௌஹி தேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன் மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி: மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மன்னடி மூன் மார்ட் அருகில், மன்னடி, சென்னை 1. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைலாபுதீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ₹30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ், 9442-76341. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை, கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை, கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட், மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்நாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துர் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி, ரஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. ரஹ்மானி அதை சேர்த்து கொண்டு கோர்த்துட்டு போனீங்கன்னா அர் ரஹ்மானி, கோர்க்காம போனீங்கன்னு சொன்னால் அர் ரஹ்மான். இன்னும் நிப்பாட்டிடணும். அதில் கூட இந்த ரப்பில் ஆலமின்னு முத படிச்சிங்கள்ல, ரப்பில் ஆலமில் நிப்பாட்டாமல் இன்னும் கொஞ்சம் எனக்கு மூச்சுகளுக்கு ஏலும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை எப்படி படிக்கணும்? ஆலமீனுக்கு வாங்க. அல் ஹம்து முத படிச்சிட்டிங்கன்னா அல் ஹம்து, முத சொல்லு அல் ஹம்து. ரெண்டாவது சொல் லில்லாஹி, அல் ஹம்து லில்லாஹி. மூணாவது சொல் ரப்பி, அல் ஹம்து லில்லாஹி ரப்பி. நாலாவது சொல் இல்லைன்னாவில் ஆரம்பிக்குது, இது கோர்த்துடணும். ரப்பில் ஆலமீன, அதோடு நிப்பாட்டினா ரப்பில் ஆலமீன் இப்படி சொல்லணும். இந்த ஆலமீனை நிப்பாட்டாமல் இன்னும் நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆலமீன் இன்னும் நிப்பாட்டு நாவில் ஆரம்பிச்சிருங்க. ஆலமீன, இந்த இரு நாளும் கூட இங்கே ஜாயின்ட் பண்ணுங்கள். ஆலமீன் நர் ரஹ்மான், ஆலமீனன்னு வச்சுட்டு அதில் நான் தானே இருக்குது. அந்த நான் இருக்கும் பொழுது இந்த இருளில் கோர்க்க முடியும், நர்ரெண்டு. அதனால் அந்த அழிவுக்கு ஒன்று போடாமல் வச்சுருக்கிறாங்க. நம்ம மூச்சு அங்கே நிப்பாட்டிட்டோம்னு சொன்னால் இப்போ இருளில் வாசிக்க இயலாதுல, அதுக்காக வேண்டிய கற்பனையில் ஒரு அழிவு போட்டு சேர்ந்து சேர்த்து வாசிக்கணும். குரானில் வாசிக்கும் பொழுது இந்த சத்தில் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ஒரு ஆணா போட்டுக்கிறோங்க. எப்போல்லாம் சத்தில் ஆரம்பிக்குதோ
அந்த சத்தில் வந்து எழுத்தை வந்து வாசிக்க இயலாது. அப்போ இர்ரன்ன ராணான்னு ஆரம்பிக்குதுல, இர்ரன்ன ராணா வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆணா ஒன்று சேர்த்துக்கிருங்க, அர்றன்னு சேர்த்துக்கிருங்க. எப்போ சேர்க்கணும்? அதை தனியாக வாசித்தா சேருங்க. முந்தன சொல்லோட கொண்டு கோர்த்திங்க என்று சொன்னால் ஆளை மீன் அந்த நா இருக்குதுல்ல, அந்த நாவையே அந்த ராவில் அழித்திட முடியும். நர்ரண்டு இப்போ அழிப்பு தேவை கிடையாது, இப்போ அழிப்பை வந்து சேர்க்க தேவையில்லை. இப்போ எப்படி படிக்கணும்னு கேட்டால், ஆழமீன் இருக்குல்ல, ஆழமீன என்பதை நீ மூச்சு விடாமல் அடுத்த வார்த்தையோட கோர்த்து நீங்கள் படிக்க விரும்புனீங்கன்னு சொன்னால், ரப்பில் ஆழமீன் நர்ரஹ்மா, அந்த நாவை கொண்டாந்து இங்கே சேர்க்கணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆழமீன், அதுவும் சரியான ஓதுதல் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆழமீன் அர்ரஹ்மான், நர்ரஹ்மான் அதுவும் சரியான ஓதுதல் தான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆழமீன் அர்ரஹ்மான், அதுவும் சரியான ஓதுதல் தான். அது மூச்சு விடுறதை பொறுத்து வாசிக்கிற விதத்தில் வித்தியாசம் வரும். சரி, அர் ரஹ்மான் நீண்டு படிக்காமல், அர் ரஹ்மானில் நிப்பாட்டாமல் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாசிக்க போகிறீங்களா? அப்போ என்ன செய்யணும்? ரஹ்மான் இன்னில் விடக்கூடாது, ரஹ்மானி என்று வைத்து விட்டு இந்த நீயை கொண்டாந்து அந்த ராவில் கொண்டே அழுத்தணும். நிற நிறன்னு இருக்கலை, அழுத்தம் இருக்கலை, நிற நிறண்டு ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹா இருக்குது, கீழே கூட ஹி நிறஹி, அப்புறம் ஏ இருக்குது, சுக்குன் இருக்குது, நிர்ரஹி, அப்புறம் மீம் இருக்கிறது கீழே, மீ நிர்ரஹி மீ. அப்போ என்ன இருக்குது? அர் ரஹ்மான் நிர்ரஹி மீ என்று இருக்கிறது. அதோடு நீங்கள் முடிக்கிறீங்க என்று சொன்னால், முடிக்கிறேன்னா அந்த மூச்சை விடுறீங்க என்று சொன்னால், அர் ரஹ்மான் நிர்ரஹீமி என்று சொல்லாமல் அர் ரஹ்மான் நிர்ரஹீம், அர் ரஹ்மான் நிர்ரஹீம் இம்மளை முடிக்கணும். ஆனால் மீன் இருக்காங்க, அர் ரஹ்மான் இரஹீமின்னு என்ன இருக்கும், அதில் இகர குறியீடு இருக்கும், நீங்கள் வந்து அதை சுக்குன்ல முடிக்கணும். இதையே நீங்கள் எடுத்துக்கன்னு சொன்னால் எத்தனை விதமாக இதை சொல்லலாம் தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அதோட படிக்கிறங்க. ரபில் ஆலமீன், லில்லாஹிய லில்லான்னு முடிச்சிடணும். ரபில் ஆலமீன், அதோட நிப்பாட்டுறீங்க, ரபில் ஆலமீனன்னு இருக்கும், ரபில் ஆலமீன். அப்புறம் அர் ரஹ்மான்ட்டு தனியாக சொல்கிறீங்க, அர் ரஹ்மானின்னு இருக்கும், அர் ரஹ்மான். அர் ரஹீமி இருக்குது, அதை தனியாக சொல்கிறீங்க, அர் ரஹீம். அப்போ ரஹ்மான், ரஹீம், ஆலமீன், லில்லாஹ் எல்லாத்தையும் சுக்குனில் நிப்பாட்டிடணும். நிப்பாட்டினா தான், நிப்பாட்டாமல் சேர்த்திங்கன்னா அல்ஹம்து லில்லாஹி ஹி அது ஹியாவே சொல்லணும், ரப்பி பியாவே சொல்லணும், அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன. ஆலமீனில் நிப்பாட்டினா ஆலமீன், இல்லை இல்லை ஆலமீன் நிப்பாட்டினா இன்னும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம், அடுத்த ஆயத்தையும் நாங்கள் சேர்த்துட்டு ஓத போகிறோம்னு வரீங்களா, அது ஓதுற கூடு மார்க்கத்தில் கூடும், அரபி மொழியில் கூடும், குர்ஆனையும் அப்படி ஓதலாம். ஆலமீன் நர் ரஹ்மான், ஆலமீனான் இருக்குல்ல, அந்த நாவை கொண்டு வந்து இந்த ராவில் தானே சத்து இருக்குது, அழுத்த குறியீடு ரெண்டையும் கொண்டு அழுத்திடணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நர் ரஹ்மா நிர் ரஹீமி, இல்லை அதோ நிப்பாட்டிங்களா, நிர் ரஹீம். இப்போ ரெண்டாயிரத்தையும் சேர்த்து எப்படி ஓதுனே? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நர் ரஹ்மா நிர் ரஹீம், அல்லது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் இர்ரஹீம். தான் கோர்த்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த இன்னு வந்து நான் நாதானே இருக்குது, ரபில் ஆலமீனில் வந்து இன்கிற குறியீடு இல்லை, நான் தான் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக நம்ம முடிக்கிறதுனால தான் என்ன செய்கிறோம், அப்படி பண்ணுறோம், அர் ரஹ்மான் இர்ரஹீம். அடுத்து என்ன செய்யுதுன்னா, மீம் இருக்குது, மீமுக்கு மேலே அது நிக்கிற அழிப்பு இருக்குதா, அல்லது அழிப்பை தனியாகவும் எழுதுவாங்க, ரெண்டு விதமாக எழுதியிருப்பாங்க, அது மாவண்ணா, மாவண்ணா வச்சா அதுக்கப்புறம் லாமுக்கு கீழே கோடு மாலி, அதுக்கப்புறம் வந்து காஃபு, காஃபு கீழே கோடு மாலிக்கி. இந்த மாலிக்கிங்கிறதோட மாலிக்கு மட்டும் நீங்கள் சொல்ல போகிறீங்க, மாலிக்கின்னு சொல்லக்கூடாது, மாலிக் மாலிக்கின்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அது மாலிக்கின்னு எழுதினாலும் சரி, மாலிக்கூன்று எழுதினாலும் சரி, மாலிக்க என்று எழுதினாலும் சரி, அதை மட்டும் சொல்வதாக இருந்தால் மாலிக். எப்படி சொல்லணும்? அந்த சொல்லை மட்டும் நீ தனியாக தூக்கி சொல்ல போகிறீங்க, இதை சொல்லுன்னு கேட்டால் மாலிக்கு மாளிகை மாளிகின்னு படிக்கக்கூடாது, மாலிக். அந்த சொல்லை மட்டும் சொல்வதாக இருந்தால், அதோடு நிறுத்திட்டீங்கன்னா, நிறுத்திட்டு மாற ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், அதுவே கடைசியாக இருக்கும் என்று சொன்னால், அப்போ வந்து கா கி கு எல்லாமே இக்கு தான், லாலி லு எல்லாமே இல்லு தான், மா மீ மு எல்லாமே இம்மு தான், ரா ரி ரு எல்லாமே இரு தான், அப்படி நிப்பாட்டி விட வேண்டும். இப்போ மாலிக் என்பதை மாவண்ணா லீனா கீனா மாளிகி, நம்ம மாளிகின்னு தான் படிக்கிறோம். ஏன்னு கேட்டால் அதோட மூச்சு விடுறதில்லை, கண்டினியூ பண்ணுறோம், மாளிகிக்கு அப்புறம் மூச்சை விடாமல் அப்புறம் யாங்கிறத எடுத்துக்கிறோம், யாவுக்கு மேலே கோடு, அப்புறம் வாவு இருக்குது,
சுக்குனு யவ் யானா இவண்ணா யவ் மாலிக்கு யவ் அப்புறம் மீம் இருக்குது கீழே கூடு யவ் மீ மாலிக்கு யவ் மீ சரி அதோட நிப்பாட்டுறீங்க மாலிக்கு யவ் மீண்டு அப்படி நிப்பாட்டக்கூடாது மாலிக்கு யவம் மாலிக்கு யோமிங்கிறத கண்டினியூ பண்ணிங்கன்னா மாலிக்கு யோமியை கொண்டு அடுத்த இடத்துல விட்டுருங்க இல்லை அதோட தான் நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்கன்னு சொன்னால் மாலிக்கு யவம் அது இவ்வு மாதிரி இம்முன்னு முடிச்சிடணும் நம்ம நிப்பாட்டுறது ஒரு ஆயத்தை தான் படித்து வச்சுருக்குறோம் அப்போ யோமின்னு வச்சுக்கிறோங்க அடுத்து இந்த தாளுக்கு வாங்க அந்த தாளில் என்ன இருக்குது அலிஃப் இருக்குது லாம் இருக்குது அதுக்கு ஒன்றும் போடலை முதல்ல நீங்கள் படிச்சுட்டிங்க அந்த கண்டுக்கிறாமல் அது விட்டுருங்க அப்புறம் தாளில் அழுத்தம் இருக்குது கீழே கோடு இருக்குது தி இத்தன் அவர் இருக்குது ரெட் அழுத்த குறியீடு அந்த யோமியில் மீயை கொண்டாது இங்கே அழுத்தம் யோமி தி தாலு கீழே கோடு அப்புறம் ஒரு ஏக்கு சுக்குன்னு ரெண்டும் சேர்ந்து தி என்ன வாயிரும் யோமி தி அப்புறம் நூணு கீழே கோடு யோமி தீனி யோமி தீனின்னு சொல்லலாமா அதோட முடிக்கிறீங்க வார்த்தையை மாலிக்கு யோமி தீனி அதோட மூச்சு விடுறீங்கன்னு சொன்னால் மாலிக்கு யோமி தீன் தீனின்னு இருக்கும் நீங்கள் முடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சுக்கூனில் தான் முடிக்கணும் எந்த சொல்லை முடிக்க நீங்கள் முடிவு பண்ணாலும் என்ன செய்யணும் சுக்கூனில் முடிக்கணும் அப்போ அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹோட முடிச்சிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் இல்லை இல்லை நான் சேர்த்து படிக்க போகிறேன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ரப்போட முடிக்க போகிறீங்களா அல்ஹம்துலில்லாஹி ரப் இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் படிக்க போகிறீங்களா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதோடு முடிக்க போகிறீங்களா ஆலமீன் அல்ஹம் ஒரு ஆயத்தை அப்படி தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடிச்சிட்டோம் முடிக்கும்போது நாவில் நான்னு சொல்லி இருந்தாலும் அது இன்னுன்னு வாசிக்கிறணும் அல்லது இன்னும் கொஞ்சம் சேர்த்து படிக்கிறீங்கன்னா ஆலமீனான்னு வைத்துக்கொண்டு அந்த நாவை கொண்டு வந்து இந்த ராவில் அழுத்தி நர்ரன்னு கொண்டு போயிருங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீ நர் ரஹ்மான் நிர் ரஹீமி அதோட நிப்பாட்டிங்கன்னா நிர் ரஹீம் அப்போ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அது ஒரு ஆயத்து அர் ரஹ்மான் அந்த அர்றன்னு இந்த அந்த சுக்கு சத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி வந்து ஆனால் சேர்த்துக்கிறங்க ஆலமீன் நிப்பாட்டிவிட்டீங்க நிப்பாட்டின் மாற ஆரம்பிக்கிறீங்க அப்போ அந்த நாவை எடுக்க முடியாது ஆலமீனில் உள்ள நாவை வந்து இல்லை கொண்டு வர முடியாது நிப்பாட்டிட்டோம்ல இப்போ இதை எப்படி வாசிக்கிறது இருண்டு இருள் ஆரம்பிக்குமா இருள் ஆரம்பிக்க முடியாது இருண்டு வர்ற இடத்துல இரு வந்தாலும் சரி இல்லு வந்தாலும் சரி ஒரு ஆணாவை போட்டுக்கிறங்க அர்றன்னு படிங்க இருன்னா ரானா தான் இருக்கும் எங்கெல்லாம் இப்படி வருதோ அங்கே என்ன செய்யணும் ஒரு ஆணாவை சேர்த்துக்கிறங்க அர்ற அர் ரஹ்மான் இர் ரஹீமி நிர் ரஹீம் அப்புறம் மாலிக்கு யோமித்தீன் இந்த மாலிக்கு யோமம் கூட இப்படி வைக்கல மாலிக்கு யோமி விட்டுருங்க மாலிக்கு யோம் நிப்பாட்டிட்டோம் அடுத்து எப்படி படிக்கணும் தாலில் சத்து இருக்குது சத்தை கொண்டு ஆரம்பிக்க முடியுமா முடியாது அத்தீன் மாலிக்கு யோம் அத்தீன் இல்லை இல்லை நாங்கள் யோமோடய சேர்க்க போகிறோம் மாலிக்கு யோமித்தீன் மாலிக்கு யோமித்தீன் என்று உள்ளபடி படித்து தீனில் கொண்டாந்து நிப்பாட்டுறதா இருந்தால் என்ன செய்யுங்க மாலிக்கு யோமி தீனின்னு இருக்கும் தீனின்னு சொல்லாமல் தீன் அப்படி சொல்லணும் மாலிக்கு யோமி தீன் அடுத்தது என்ன ஈயாக்க ஈனா ஒன்று இருக்குது அப்புறம் யா இருக்குது யாவில் மேற்கோடு யானா அதில் அழுத்த குறியீடு ஈய அப்புறம் நீட்ட ஒரு அழிவு ஈயா ஈனா ஈயன்னா யாவண்ணா ஈயா அப்புறம் காஃப் இருக்குது மேலே கோடு ஈயாக்க ஈயாக்க இந்த ஈயாக்கவை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்க ஈயாக்கன்னு சொல்லக்கூடாது ஈயாக்கு ஈயாக்கவை மட்டும்தான் சொல்ல போகிறீங்க அதோடு நிப்பாட்டுறீங்க வேறு தனியாக படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த ஈயாக்க என்பதை வந்து எதில் நிப்பாட்டக்கூடாது காவில் நிப்பாட்டக்கூடாது ஈயாக் இல்லை இல்லை நான் கண்டினியூ பண்ண போகிறோம் கண்டினியூ பண்ணுங்க ஈயாக்க நாற்பது நூனுக்கு மேலே கோடு இருக்குது நானா அப்புறம் அந்த எக்ஸ் மாதிரி இருந்தால் அது ஐனு நாள் சுக்குன்றிருக்குல நாள் அப்புறம் பா இருக்குது மேலே ஊனா போட்டிருக்கு உகர குறியீடு நாபு அப்புறம் தால் இருக்கிறது தூனா போட்டிருக்கு உகரம் நாபுது ஈயாக்க நாபுது இல்லை நான் அதுவும் நிப்பாட்ட போகிறேன் நாபுத் நீங்கள் ஈயாக்க நாபுதோ நிப்பாட்ட போகிறீங்க வந்து மழை தனியாக ஆரம்பிக்க போகிறீங்க மூச்சு முடிஞ்சிருச்சு அப்போ ஈயாக்க நாபுத் இல்லை இல்லை நான் பொண்ணு மூச்சு ஒரே ஆயத்தை படிக்க போகிறேன் அப்படி படிச்சிங்கன்னா ஈயாக்க நாபுது வ வாவுக்கு மேலே கூட இருக்கு அப்புறம் அழிஃபு கீழே வ இ அப்புறம் ஏக்கு வந்து அழுத்த குறியீடு மேலே கூடு ஒய்யா ஒய்யாக்க
வையாக்க நாகுது வையாக்க அடுத்து என்ன இருக்குது அதோட நிப்பாட்டுறீங்களா வையாக் அவ்வளோதான் முடிஞ்சு இல்லை இல்லை நான் நான் சேர்த்து படிக்க போகிறேன் சேர்த்து படிச்சிங்கன்னா எப்படி படிக்கணும் நூன் இருக்குதா மேலே கூட நானா சீன் இருக்குதா அதில் சுக்குனு இசன்ன நஸ் அப்புறம் தாய் இருக்குதா மேலே கூடு நஸ்த அப்புறம் ஐன் இருக்குதா கீழே கூடு நஸ்த ஐ அப்புறம் ஏ இருக்குதா ஏகே சுக்குனு நஸ்த ஐ அப்புறம் நூ நூன் இருக்குது உகரம் நஸ்த ஐ நூ ஈயாக்க நாகுது ஈயாக்க நஸ்த ஐ நூ இல்லை நான் அதை நிப்பாட்ட போகிறேன் அப்போ நஸ்த ஐன் நிப்பாட்டாமல் கொண்டு அடுத்த எழுத்தில் கோர்த்திங்க என்று சொன்னால் தான் நஸ்த ஐயனும் இல்லை நான் அதோட முடிச்சு விட போகிறேன் அதோட அந்த வாக்கியத்தை நான் முடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்த ஐன் நஸ்த ஈனு என்று நூ இருக்கும் நீங்கள் நூ சொல்லாமல் இன்னில் முடிங்க ஈயாக்க நாபுது ஐயாக்க நஸ்த ஐன் இதை படிச்சிட்டிங்க எவ்வளோ இருக்கு இதுக்கு அடுத்து இன்ஷால்லா இதை கொஞ்சம் அல்ஹம்து சூராவை திருப்பி திருப்பி படித்தா அந்த சட்ட பயிற்சிக்கு வந்த சட்டம் வந்து இல்லை இதெல்லாம் இப்படி குரானுக்கு போயிடலாம் அல்ஹம்து எடுத்தோடனே செய்யலாம் அடுத்தடுத்த சட்டத்தையெல்லாம் கூட அப்படி கண்டினியூ பண்ணிட்டு போயிடலாம் இனிமேல் அந்த குரான்லேருந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி வந்தீங்கன்னு சொன்னால் சரளமாக தமிழ் படிக்கிற மாதிரி நீங்கள் பாட்டு வாசிக்க ஆரம்பிச்சிருங்க இன்ஷால்லா அடுத்த பாடத்தை அடுத்த வாரம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும்.